ஃப்ரெண்ட்ஸ், நவீன் டாலி டுட்டல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். Chapter-14 வந்து எஃபிடி ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட் டேக்ஸ். Chapter-14 வந்து ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட் டேக்ஸ் எஃபிடினா ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்ஸ் கணக்கு. ஸ்டெப் ஒன் வந்து கம்பெனி கிரியேஷன் வந்து அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் தின்வாட்டி கொடுத்து இந்த கம்பெனி சேவ் பண்ணிக்கிறேன். கம்பெனி நேம் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சென்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் இது டேக்ஸ் கணக்கு 1/4/2010-31/2011. கம்பெனி நேம் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சென்டர். ஸ்டெப் 2 வந்து F11 ஸ்டேச்சரி அண்ட் டேக்ஸ் ஆக்ஷன். இதில் F11 ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் வந்து இது ஸ்டேச்சரி அண்ட் டேக்ஸ் ஆக்ஷன். அதில் வந்து எனேபிள் ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட் டேக்ஸுங்கிற இடத்துல நீங்கள் உள்ள எஸ் கொடுக்கணும். செட் பை ஆல்டர் எஃபிடிங்கிற உள்ள கொடுக்கணும். எஸ் கொடுக்கணும். கொடுத்தோன்னே மேலே உள்ள வந்து கம்பெனியோட ஃபுல் அண்ட் ஃபுல் இது இருக்கும். கம்பெனி எஃபிடி அக்சஸ் டீட்டெயில்ஸ். அதில் பேன் பை இன்கம் டேக்ஸ் நம்பர். டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஃபார்ம்ஸ் பை டொமஸ்டிக் கம்பெனிஸ் எஸ் கொடுத்துடணும். அதர்ஸ் கொடுத்தோடனே பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 3 வந்து லெட்ஜர் கிரியேஷன். இது ட்ரான்சாக்ஷனில் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் வந்து ஸ்டெப் த்ரீ லெட்ஜர் கிரியேஷன். கேட்வே ஆஃப் டாலியில் மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர்ஸில் வந்து சிங்கிள் லெட்ஜர் கிரியேட். லெட்ஜர் நேம் கேபிட்டல். அண்டரில் நேம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நேம் வந்து எஸ்பிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க். அண்டர் நேம் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் நேம் வந்து கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்சஸ். அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மறைமுகமான செலவுகள் அப்படின்னு அர்த்தம். கீழே வந்து ஸ்டேச்சரி இன்ஃபர்மேஷன் இஸ் எஃபிடி இஸ் அப்ளிகபிள் எஸ் கொடுத்துருந்தோம். அதில் உள்ள வந்து எஃபிடி கேட்டகரி வந்து கன்வீனியன்ஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் லெட்ஜர் நேம் வந்து என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். என்டர்டைன்னா பொழுதுபோக்கு செலவுகள். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னா இதுவாங்க. அண்டர்ல வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபேன்ஸ் எஃபிடிஸ் அப்ளிகபிள் எஸ் கீழே என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் லெட்ஜர் நேம் வந்து ஃபியூல் சார்ஜஸ். அண்டரில் வந்து ஃபியூல் சார்ஜஸில் அண்டரில் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபியூல்னால் வந்து எரிபொருள்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எரிபொருட்கள் ஃபியூஸ்னால்